நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு பணியில் பல்வேறு துறைகளில் நான் பணியாற்றியுள்ளேன். சம்பளத்தை விட கிம்பளம், அதாவது லஞ்சம், நிறையவே பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன். ஆண்டவன் நம்மை நல்லா வச்சிருக்கான் என்று சந்தோஷமாக கோவிலுக்கு சென்று பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்து வந்தேன். எனக்கு ஒரே ஒரு மகன், நல்லா எம்பிஏ வரை படிக்க வச்சேன். ஒரு கிரவுண்டு இடம் வாங்கி கார் பார்க்கிங், வீடு, காரு, தோட்டம் என நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். நானும் ஓய்வு பெற்றேன். என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்து சென்னையில் ₹40 லட்சத்தில் பிளாட் வாங்கி குடியேறினேன். மருமகளும் கர்ப்பமாக இருந்தாள். 7ஆம் மாதம் சீமந்தம் வைக்க ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் வந்து என்னை தூக்கி போட்டது. ஃபோனில் அவர் சொன்ன விஷயம், உங்கள் மகன் பைக் விபத்தில் அரசு மருத்துவமனையில் உள்ளார், வந்து பாருங்க என்று. விழுந்தடித்து சென்று பார்த்தேன். என் மகன் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டான். என் மருமகளுக்கு ஆண் பிள்ளை பிறந்தது. ஆனால் என் மகன் 2 மாதத்தில் உயிர் பிரிந்து விட்டான். என் மருமகள் அவர்கள் வீட்டுக்கு குழந்தையுடன் சென்று விட்டாள். பின்னர் அவளுக்கு ஜீவனாம்சம் மற்றும் பேரன் வாழ்க்கை செலவு என வழக்கு தொடர்ந்து எங்கள் சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டாள். இப்போது எனக்கு கிடைக்கும் பென்ஷனை வச்சுத்தான் காலம் போகுது. சாப்பாடு செலவுகள், வீட்டுக்கு வாடகை போக, முட்டி வலி, சர்க்கரை போன்ற நோய்கள் பற்றி கொண்டதால் மருந்து செலவு வேறு. அப்போதான் யோசித்தேன், ஏன் நம் வாழ்க்கை இப்படி ஆனது என்று. என் மனம் சொன்னது, நீ வாங்கிய லஞ்சம்தான் உன் வாழ்வை சீரழித்து விட்டது என்று. சரி, லஞ்சம் வாங்காமல் என்னுடன் சம காலத்தில் பணிபுரிந்த என்னுடைய நண்பர் ஒருவரை தொடர்பு கொண்டு கேட்கலாம் என்று அவரை ஃபோனில் தொடர்பு கொண்டேன். அவர் என் நிலையை கண்டு மனம் சங்கடப்பட்டார். சரிப்பா, நீ எப்படி இருக்க எனக் கேட்டேன். அவர் சொன்னார், நிம்மதியாக இருக்கேன். உண்ண உணவு, உடுக்க உடை, பேரன் பேத்தி, ஓய்வு பணத்தில் சிறியதாக ஒரு வீடு, பையன் பொண்ணு என்று, தனியார் கம்பெனி வேலை. நானும் என் மனைவியும் நிம்மதியாக இருக்கோம் என்று சொன்னார். என்னை யாரோ செரிப்பால் அடித்தது போல நான் உணர்ந்தேன். நானும் கோவிலுக்கு போனேன். உபூதி குங்குமம் எல்லாம் வைத்தேன். அபிஷேகம் எல்லாம் செஞ்சேனே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? அப்போதுதான் என் காதில் அபிராமி அந்தாதி எங்கோ பாடியது என் காதில் விழுந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் என்பர் என்பருக்கே கணம் தரும் அபிராமி கடைக்கண்களே உணர்ந்தேன். நாமும் கோவிலுக்கு போனது 10ல் 1ஆ போச்சே. நல்லா இருக்கும்போது உண்மையை உணரவே இல்லை. உயிரற்ற பொருள் வாங்கி குவித்தேன். என் உயிர் உள்ளே உள்ள பொருளை இழந்தேன். இன்று வாழ்க்கையை இழந்து நிற்கிறேன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். மக்களுக்கு செய்யும் சேவையே மகேசனுக்கு செய்யும் சேவை. ஓய்வு பெற்ற ஒரு அரசு அதிகாரியும் ஒப்புதல் புலம்பம். இது உண்மை சம்பவம். லஞ்சம் வாங்கும் அனைவருக்கும் நல்ல பாடம் என்பது இந்த வீடியோவின் மூலம் அனைவருக்கும் தெரியட்டும். இதை பார்த்தாவது மற்றவர்களும் லஞ்சம் வாங்காமல் இருக்கட்டும். இந்த வீடியோ வந்து உண்மையிலுமே ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை தான் வந்து ஒரு முகநூல் பதிவில் வந்து பதிவிட்டிருக்காரு. அதாவது லஞ்சம் வாங்கி நிறைய சொத்துக்களை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தன்னோட ஒரே பையனை வந்து நல்ல நிம்மதியாக வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. எல்லாம் அவருக்கு பென்ஷன் பணம் வர்ற அளவுக்கு ஓய்வு பெற்று வந்துட்டாரு. நிறைய சொத்துக்கள் சம்பாதிச்சு வச்ச நேரத்தில் அவங்க பையனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிடாரு. மருமகளும் ஜீவனாம்சம், பையனுக்கு பேரனெல்லாம் வந்து கவனிக்கிற செலவுன்னு சொல்லிட்டு கேஸை போட்டு மொத்த சொத்தையுமே வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த அரசு அதிகாரி எல்லா சொத்தையும் இழந்து இன்றைக்கி எவ்வளோ இன்னல்களை அனுபவிச்சிட்ருக்காரோ அந்த ஒரு இன்னலை தான் வந்து முகநூல் பதிவில் பதிவிட்டிருக்காரு. இதை பார்த்ததுக்கப்புறமாவது லஞ்சம் வாங்குறவங்க கண்டிப்பாக கட்டாயம் நிறுத்தணும். ஆண்டவன் ரஜினி பட டயலாக் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பான், திடீர்னு ஒரு நாளை கைவிட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், நான் கைவிட மாட்டான் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.